எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் ஒரு பிரதமரை உருவாக்குவோம், அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எடப்பாடியே பிரதமர். மிகப்பெரிய ஜோக்கு. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரை பிரதமராக்க வேண்டும் என்ற பேச்சை பற்ற வைத்தவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான். கடந்த ஜூன் மாதம் வேலூர் வந்த அமித்ஷா பாஜக கூட்டத்தில் பேசும்போதுதான் இவ்வாறு கூறினார். அப்போது பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் பிரதமராக வேண்டுமென்றால் அனைத்து தகுதிகளும் நிரம்பிய ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமிதான் என்று அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன், நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை ஆகியோர் தெரிவித்தனர். தமிழகத்தில் ஒரு பிரதமரை உருவாக்குவோம், அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சரியான ஒரு வேட்பாளர். இந்த நிலையில்தான் மீண்டும் அடுத்த பிரதமர் குறித்த பேச்சை தொடங்கி வைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. சூழ்நிலை வந்தால் எடப்பாடியே பிரதமராக வரக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான தீர்ப்பை 40 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினால், இந்த பகுதி மக்கள் வழங்கினால், எடப்பாடியுடைய கரம் வாங்கினால், டெல்லியிலே நாம் சொல்லக்கூடிய எடப்பாடியார் சொல்லக்கூடிய நடக்கும். இது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு தான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று கூறியபடி சிரித்து வைத்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அத்துடன் ஒரு விளக்கமும் அளித்தார். அண்ணா, அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணா. அதாவது நான் கருத்து சொல்ல விரும்பல, கருத்து சொன்னா தப்பா போயிருண்ணா. நீங்க கேட்டோன்னே நான் சிரிச்சேன், பெரும் சிரிப்பா சிரிச்சேன். அதான் என்னுடைய கருத்துக்கண்ணா. பிரதமர் பதவி வந்து எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னு தான் நான் யோசிக்கிறேன், வேற எது இல்லைங்கண்ணா. ஆண்டின் மிகப்பெரிய ஜோக்கே இதுதான் என கூறியிருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி. பழனிசாமி அவர்கள் இந்திய நாட்டிற்கு பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய ஜோக் அது. தெரிந்தோ தெரியாமலோ எடப்பாடி பழனிசாமியை பிரதமர் என 5 ஆண்டுகளுக்கு முன்பே அப்போதைய அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஹஸ் ஹேண்டட் ஓவர் திஸ் 132 பேஜஸ் கம்பைலேஷன். அதன் தொடர்ச்சிதானோ தற்போதைய பேச்சும் என யோசிக்கத்தான் வைத்துள்ளது. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக சிவகாசி செந்தில்குமார் மற்றும் கோவை குருசாமியுடன் வரலாறு சுரேஷ்.